ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அகாஷ் டுட்லேஜ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஏஐ இன்டர்வியூக்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்துட்டு நம்ம எப்படி அந்த ரிசல்ட் கிளாரிஃபிகேஷனாக இருக்கட்டும், அந்த இன்டர்வியூவோட ஃபஸ்ட் வீடியோவும் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா வந்துட்டு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி கிடைக்கும். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலில் நம்ம அடுத்ததாக கமெண்ட் பண்ணியிருக்க திருப்பூர் டிஸ்ட்ரிக் பற்றி பார்க்கலாம். கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்லேருந்து பிரிந்தது தான் வந்துட்டு இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக். 2008 அக்டோபர் 24 திருப்பூர் வந்துட்டு தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. இது தமிழ்நாடோட வந்துட்டு 32வது மாவட்டமாகும். ஆக்சுவலி வந்துட்டு பரப்பு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பரப்பு, நான் இந்த இதோட பரப்பு, மக்கள் தொகை, இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிக்க வேண்டாம், அது வந்துட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருந்தது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஏஐ கிளியர் பண்ணி போனவங்க இன்டர்வியூவில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அவங்களோட பாப்புலேஷன் வந்துட்டு கேட்டிருக்கதா கேள்விப்பட்டேன். ஸோ பாப்புலேஷன் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. பாப்புலேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 24,79,052 அப்படிங்கிறது தான் வந்துட்டு திருப்பூரோட பாப்புலேஷன். ஸோ இந்த டேட்டாவும் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் சொன்னால் போதும், உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மாவட்ட எல்லைகள் நிர்வாக பிரிவுகள்லாம் வந்து ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு தகவல்கள். சிறப்பு தகவல்களை பொறுத்த வரைக்கும் காந்தியடிகள் கதர் தலைநகரம் அப்படின்ட்டு புகழ்பெற்ற டெக்ஸ்டைல் நகரம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டம். இது வந்துட்டு இந்த வேர்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே அது இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அதில் தெரியும். ஸோ காந்தியடிகள் வந்துட்டு கதர் தலைநகரம் அப்படின்னு புகழ்ந்து வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்தை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பின்னலாடை தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஒரே சைனிக் பள்ளி, அதாவது இராணுவ இளைஞர் பயிற்சி பள்ளி வந்துட்டு அமராவதி நகரில் வந்துட்டு அமைந்துள்ளது. ஊத்துக்குள்ளி வெண்ணெய்க்கு பெயர் பெற்றது, அதாவது அகஸ்திய முனிவரால் புகழ்பெற்ற இடம் வந்துட்டு ஊத்துக்குழி. அது வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்தியாவில் முதல் ஆயத்த ஆடைகள் பூங்கா திருப்பூரில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பூங்காவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயத்த ஆடைகள் பூங்கா வந்துட்டு திருப்பூரில் அமைக்கப்பட்டிருக்கு. ஆடைகள் ஏற்றுமதி மூலம் ஆண்டுதோறும் சுமார் 10,000 கோடிக்கு மேலான அந்நிய செலவாணி ஈட்டி தருகிறது திருப்பூர் மாவட்டம். கண்டிப்பாக நீங்கள் திருப்பூர் அப்படின்னா ஆடைகள் பற்றி தான் கேட்பாங்க. அதோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பற்றி நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. ஸோ திருப்பூர் குமரன், கண்டிப்பாக திருப்பூர்னாலே திருப்பூர் குமரன் வந்துட்டு கண்டிப்பாக மைண்டுக்கு வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவரை பற்றியான ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், இப்போ ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்துட்டு இண்டெக்ஸ் கொடுக்குறோம், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ திருப்பூர் குமரன் என்னும் குமரேசன் பிறந்த மாவட்டமும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் தான். தீரன் சின்னமலை, இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ தீரன் சின்னமலை பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடி சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காங்கேயம் காளைகள் பிரபலமானவை, இங்கே வந்துட்டு இந்த திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் காளைகள் வந்துட்டு பிரபலமானவை. உடுமலைப்பேட்டை மூன்று பக்கமும் மலைகளால் சூழப்பட்ட தொழில் நகரம். டெக்ஸ்டைல், காகிதம், விவசாய சார்பு தொழிற்சாலைகள் மிகுந்தது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் திருப்பூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட PDF-ம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்தது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கேட்ட மாதிரி, கமெண்ட்ஸில் கேட்டிருந்த மாதிரி மதுரை மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிய மன்னர்கள், மதுரைனாலே பாண்டிய மன்னர்களோட தலைநகரமாக விளங்கியது. 1786 ஆங்கிலேயர்களால் மதுரை மாவட்டம் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. 1997 தற்போதைய மதுரை மாவட்டம் வந்துட்டு நிலவில் உள்ளது. ஸோ தலைநகர் மதுரை தான். பரப்பு மக்கள் தொகை வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அரவுண்ட் 30,38,000 மக்கள் தொகை வந்துட்டு மதுரையில் இருக்காங்க. ஸோ அதோட எழுத்தறிவு, மாவட்ட எல்லைகள், நிர்வாக பிரிவுகள் இதெல்லாம் பற்றி வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது சிறப்பு தகவல்கள். சிறப்பு தகவல்களை பொறுத்த வரைக்கும், ஸோ தமிழகத்தின் உரங்கா நகரம்,
அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. விழாக்களின் நகரம், கோவில் நகரம் அப்படின்லாம் வந்துட்டு மதுரை மாவட்டம் அழைக்கப்படுது. மதுரை பொற்றாமரை குலச்சுவர்களில் 1330 குறள்கள் வந்துட்டு பதிக்கப்பட்டுள்ளன. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லும்போது வந்துட்டு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். மதுரையில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் ஒரு கிளை வந்துட்டு செயல்படுகிறது. திருமலை நாயக்கர் அரண்மனை, ராணி மங்கம்மாள் அரண்மனை போன்றவை முக்கிய வரலாற்று இடங்கள் இங்கே வந்துட்டு அமைந்துள்ளது. ஸோ மதுரையில் விமான நிலையம் வந்துட்டு செயல்பட்டு வருகிறது. மதுரை சுங்கச்சேலைகள் மிகவும் பிரபலமானவை. சுங்கடிச்சேலைகள் வந்துட்டு மிகவும் பிரபலமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. அழகர் ஆற்றில் இறங்கும் சித்திரை திருவிழா வந்துட்டு மிகவும் பிரபலமானது. ஸோ அதை பற்றிலாம் ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கலாம். சித்திரை திருவிழாவை பற்றி மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில், கோச்சடை ஐயனார் கோவில், ஸ்ரீ அரவிந்தர் அன்னை தியான மண்டபம், குலாடம்பட்டி அருவி, லூர்து அன்னை மாதா கோவில், கான்சாஹிப் தர்கா, வௌவால் தோட்டம், புது மண்டபம், காந்தி அருங்காட்சியகம், தெப்பங்குளம் போன்றவை முக்கிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களாகும். காந்தியடிகள் மதுரையில்தான் தனது அடையாளமாகவே மாறிவிட்ட அரை ஆடையை உடுத்த தொடங்கினார் அப்படிங்கிறது ஒரு புது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு மதுரையை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இண்டெக்ஸை வச்சு கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புதுக்கோட்டை மாவட்டம். ஸோ புதுக்கோட்டை மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சுதந்திரத்திற்கு பின் 1948 புதுக்கோட்டை சாம்ராஜ்யம் இந்திய யூனியனில் இணைக்கப்பட்டது. 1974 ஜனவரி 14 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து முன்னாள் புதுக்கோட்டை பகுதியும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சில பகுதிகளும் இணைக்கப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ இதோட பரப்பு பார்த்திங்க அப்படின்னா 4663 ஸ்கொயர் கிலோமீட்டர். மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 16,18,000 இந்த ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் நெருக்கம், அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் மாவட்ட எல்லைகள், நிர்வாக பிரிவுகள், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரீட் விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம சிறப்பு தகவல்கள் பொறுத்த வரைக்கும், புதுக்கோட்டை மாவட்டம் சிறப்பு தகவல்களை பொறுத்த வரைக்கும், சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தான். நீங்கள் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரிஸில் வந்துட்டு படிச்சிருப்பீங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சித்தனவாசல், சமண குகை ஓவியங்கள் உலக புகழ் பெற்றவை. இவை தென்னிந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஓவியங்களில் மிகவும் பழமையானதாக கருதப்படுகிறது. ஸோ நீங்கள் புதுக்கோட்டை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புதுக்கோட்டைங்கும்போது அந்த சித்தனவாசல் ஓவியங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்துட்டு தென்னிந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஓவியங்களில் மிகவும் பழமையானது அப்படிங்கும்போது அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கும். குடுமியான் மலை கல்வெட்டுகள் இசைக்கலையை போற்றுகிறது. திருமயம், ஆவுடையார் கோவில் கலாச்சார செழுமை கொண்ட பகுதிகள். வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள் பாண்டியர் காலத்தை சேர்ந்தவை. காட்டுபாவா பள்ளிவாசல் இஸ்லாமியர் மட்டுமின்றி பிற மதத்தினரும் தொழும் சிறப்பு கொண்டது. இந்தியாவில் பெருமாள் அனந்த சயனத்திலிருக்கும் மிகப்பெரும் குகை கோவில் திருமயம் கோவிலாகும். கொடும்பாலூர் விராலிமலை, குடுமியான்மலை, நார்த்தாமலை, புதுக்கோட்டை ஆவுடையார் கோயில் போன்றவை மாவட்டத்தின் சிறப்புமிக்க இடங்கள். வீரமாமுனிவர் இறைப்பணி புரிந்த தேவாலயம், ஆவூர் தேவாலயம் முதலியவை வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழங்காலத்தில் பல்லவர் முகலாயர் ஆட்சி உட்பட்டிருந்த இப்பகுதி பிற்பாடு பிரெஞ்சு, டச்சு மற்றும் ஆங்கிலேயர் ஆதிக்கத்துக்கு உள்ளானது. 1996 செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து திருவள்ளூர் எம்ஜிஆர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. பின்னர் 1997 முதல் திருவள்ளூர் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 37,28,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ மாவட்ட எல்லைகள் மற்றும் நிர்வாக பிரிவுகள் வந்துட்டு ஒரு டைம் ரீட் விட்டுக்கோங்க. ஸோ சிறப்பு தகவல்கள் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசின் டாங்கி தொழிற்சாலை, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை மற்றும் டயர் தொழிற்சாலைகள் மாவட்டத்தின் தொழில் வளத்துக்கு சான்று. அம்பத்தூர், மணலி, ஆவடி குறிப்பிடத்தக்க தொழில் மையங்களும் அமைந்துள்ளது. தமிழ் புலவர் சேக்கிழார்
பிறந்த தலமாக குன்றத்தூராகும். பட்டினத்தடிகள் சமாதி அடைந்த தலம் திருவொற்றியூர். காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த திருவலாங்காடு தலம். இது சிவபெருமானின் 5 சபைகளில் ரத்தின சபையாக கருதப்படுகிறது. இந்த இண்டெக்ஸை வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவில் சிவபெருமான் சயன கோலத்தில் காட்சி தரும் ஒரே கோவில் சுருட்டப்பள்ளி. அம்பத்தூர் தொழிற்பேட்டை தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டையாக கருதப்படுகிறது. திருத்தணி ஆடி கிருத்திகை பெருவிழா, பெரியபாளையம் ஆடித்திருவிழா மாவட்டத்தின் முக்கிய விழாக்களாகும். குறிப்பிடத்தக்க இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா, புலிக்காடு பறவைகள் சரணாலயம் இங்கே தான் அமைந்திருக்கு. பூண்டி நீர்த்தேக்கம், ஸோ இங்கே வந்துருச்சு பாருங்கள், உங்களோட டாபிக் இங்கே வந்துருச்சு. ஸோ பூண்டி ரிசர்வாயர்லாம் நீங்கள் சொல்லும்போது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்கிறதுங்கிறதுனால. செம்பரம்பாக்கம் ஏரி, திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் ஆலயம், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி ஆலயம், திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் இந்தந்த டெம்பிள்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டெம்பிளில் என்ன சிறப்பு அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 4 டிஸ்ட்ரிக் பார்த்துருக்கோம். அடுத்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற அடுத்த 4 டிஸ்ட்ரிக் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு நாளைக்கே வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் அன்டில் தென், சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.